வணக்கம் கன்னிராசி நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? நேற்று ஒரு சின்ன உதாரணம், கோயின்சிடென்ட்னு சொல்லலாம். நேற்றும் இன்றைக்கும் கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமானா இந்த பூமியை சுற்றி வர நிலா நேற்று 8வது இடத்துல இருக்குது கன்னிராசிக்கு. அதனால் அது வந்து சந்திராஷ்டமம், அஷ்டமி 8வது நாளில் காலண்டரில் அச்சம்னு போட்டிருந்தது. இது தெரியாமல் நான் நேற்று எங்கள் அக்காவை உதவிக்கு கூப்பிட்டுருந்தேன் வெளியே போயிட்டு வர்றதுக்காக. அவங்களுக்கு சந்திராஷ்டமானு எனக்கு தெரியாது முன்னாடி. என்னாச்சு, அவங்க வெளியே போயிட்டுலாம் வந்துட்டாங்க, ஆனால் வரும்போது அவங்களோட ஃபோன் தொலைஞ்சு போச்சு. கொஞ்சம் நேரம் ஆனில் இருந்தது, அப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. அச்சம்னு போட்டிருந்தது எதேர்ச்சியாக நேற்று உண்மையிலேயே ரொம்ப பயத்திலேயே போயிடுச்சு எங்கள் அக்காவுக்கு. ஸோ இந்த மாதிரி கோஇன்சிடெண்ட்டாக ஏதாவது நடக்கும், 100ல் 1, 1000ல் 1, 1000ல் 1, அப்போ என்னாகும், நம்ம ஜாதகத்தை நம்பற வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு சில நேரங்களில் எப்போல்லாம் நமக்கு பிரச்சனை வருதோ அப்போல்லாம் நம்ம ஜோசியத்தை நம்புவோம். பயம் வந்தால் தன்னால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நம்ப தோணிடும். அந்த பயம்தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த பயத்திலேருந்து வெளியே வரணுன்னா எல்லாத்தையும் சரியாக திட்டமிட்டு சரியாக செஞ்சோன்னா பயத்துலேருந்து வெளியே வந்துடலாம். மூட நம்பிக்கையில் நம்பாமல் இருக்கலாம். நம்பிக்கை வேறு, மூட நம்பிக்கை வேறு, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி கடகராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆகோ ஓஹோன்னு ஒரு 10 நிமிஷம் ஒருத்தர் சொன்னார் காலையிலேயே வண்டி பஞ்சரு. அதுவும் ஒரு இடத்துல இல்லை, 3 இடத்துல கடகராசினே இருக்குது. அதனால் அந்த நிகழ்ச்சிகள் போடும்போதே முன்னாடி போட்டுருவாங்க பொறுப்பு துறப்பு. எல்லாருக்கும் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். எல்லாத்துக்கும் மேலே சரியான திட்டமிடல்னு ஒன்று இருக்குது. எந்த வேலையை செஞ்சாலும் திட்டமிட்டு செஞ்சால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.